இருந்தவர் காமராஜர். நாட்டுக்காக உழைத்தவர், நாடுதான் தன் குடும்பமாக என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்தவர். அவருடைய காலத்தில் எண்ணற்ற திட்டங்கள் உள்ளது. தமிழகம் இன்றைக்கு ஏற்றம் பெற்றிருந்தது. அவர் மறைந்து விட்டார். அவரை நல்லடக்கம் செய்ய இந்த மெரினா கடற்கரையில் ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டபோது இதே பதிலை திரு கருணாநிதி சொன்னார். திரு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், தற்போது முதலமைச்சராக இல்லை. இப்பொழுது முதலமைச்சராக இருந்து இருந்தால்தான் அவரை நல்லடக்கம் செய்ய மெரினா கடற்கரை இடம் கிடைக்கும் என்று இதே கருணாநிதி சொன்னார். அதே பாணியில் நாங்களும் இதே புரட்சித்தவருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாளுக்கு இடம் கொடுக்கல, பெருந்தலைவர் காமராஜருக்கு இடம் கிடைக்கல, அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி இடம் கொடுக்க முடியும் சொல்லுங்க? மெரினா கடற்கரை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. வணக்கம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் யூஸ் பண்ணுறவங்கள வந்து நிறைய பேர் படித்தவங்க தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வர செய்திகள் வந்து உண்மையானதா, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் நமக்கு ஒரு செய்தி வந்துருச்சு, அதை உடனே நம்ம ஷேர் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து உண்மைன்னு தெரியாமலே ஒரு நிகழ்ச்சி வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இப்போ வந்து கலைஞர் இறந்தது. அவர் இறந்தப்போ வந்து அவர் காமராஜருக்கு வந்து பீச்சில் இடம் கொடுக்கல, மெரினாவில் இடம் கொடுக்கல, அதனால அவருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒன்று ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு வந்துச்சு. காமராஜர் இறந்தப்போ யாருமே வந்து பீச்சில் அவரை வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இடம் கேட்கல. எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகட்டும், அவருடைய கட்சியிலே என்னுடைய பாட்டனார் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எரிக்க தான் பட்டார், வந்து இந்து மத முறைப்படி வந்து அவர் வந்து எரித்தாங்க. அப்போ வந்து கலைஞர் வந்து இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தி வந்து கலைஞர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. அது அவங்க வந்து அதை வந்து உண்மைன்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து அப்படியே அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வரலாற்றையே மாற்றி இவங்க இந்த மாதிரி எழுதி அதை வந்து சோஷியல் மீடியாவில் இவங்க பதிவிடும்போது அது பலராலும் படிக்கப்படுது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த தலைமுறையினர் வந்து தப்பான ஒரு வரலாறை வந்து இவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான், சனாதனம் ஒழிய ஜனநாயகம் மலர வாக்களிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நமது சின்னம் பானை.